ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோ ஃபோன் டிக்டாக் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தது இன்னும் வெறித்தனமாக போயிட்டுருக்கிற ஒரு வீடியோ, ஜியோ ஃபோன் டிக்டாக் வீடியோ. அதில் நிறைய பேருக்கு அந்த விர்ஷன் 1 வந்து ஒர்க் ஆகலை. விர்ஷன் 1 ஒர்க் ஆகாததுனால இப்போ விர்ஷன் 3 நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அது 4 லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு நம்மளோட டிக்டாக் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ. அடுத்த ஒரு பார்ட்டாக இந்த வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்டாக் வந்து 100% ஒர்க் ஆகுது, அதுக்கான முழு விளக்கங்களும் இந்த வீடியோவில் இருக்கும். சரி வாங்க, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகுவீங்க. ஓகே, இது ஜியோ ஃபோன். இதில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதுக்கு முன்னாடியே நான் டிக்டாக் வீடியோ போட்டிருக்கேன் ஜியோ ஃபோனுக்கு. இப்போ வந்து 2வது பார்ட்டு, டிக்டாக் 100% ஒர்க் ஆகுது. இப்போ வந்து சர்ச் போய்க்கலாம், டிக்டாக்ல சர்ச் போயிட்டு @gsm தமிழ்னு என்னோடய ஐடி கொடுக்குறேன், டிக்டாக் ஐடியை. டிக்டாக் ஸ்டீல்னு இருக்கும், அதில் வந்து என்னோடய ஐடி கொடுக்குறேன், @gsm தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி ஜியோ ஃபோன் ஹாட்ஸ்பாட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஜியோ ஃபோனை நமக்கு தகுந்த மாதிரி தகவமைச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான லேப்டாப் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் அண்ட் ஜியோ ஃபோன் ஹாட்ஸ்பாட் இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஓகே, இப்போ சர்ச் கொடுத்துக்கிறேன் ஜிஎஸ்எம் தமிழ் கொடுத்துட்டு. ஓகே, என்னோடய ஐடி வந்துருச்சு, அருண் விஜய் ஜிஎஸ்எம் தமிழ். என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து 477. நான் போட்டிருக்க டிக்டாக் வீடியோஸ்லாம் இருக்குது. நான் ஒரு டிக்டாக் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, ப்ளே ஆகுது. இந்த மாதிரி எல்லாத்தோட டிக்டாக் வீடியோஸும் நான் பார்க்க முடியும் ஜியோ ஃபோனில். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வெளியே போய்க்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அது இல்லாமல் கீழே ட்ரெண்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். டிக்டாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாமே கீழே இருக்கும். கீழே சர்ச்சில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்டிங் ஆப்ஷன், ஹேஷ்டேக் எல்லாமே கீழே இருக்கும். ஓகே, இப்போ வெளியே போய்க்கலாம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ட்ரெண்டிங் மட்டும் கொடுக்காதீங்க, ட்ரெண்டிங் ஆப்ஷன் மட்டும் கொடுக்காதீங்க, அது லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஜேஜி ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் இருக்குது, ஆம்னிஸ்டி இருக்குது. ஆம்னிஸ்டி இன்ஸ்டால் பண்ண மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஆம்னிஸ்டி தான் முக்கியமாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டிக்டாக் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் எல்லாமே கூட கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் வந்து சூப்பராக வேலை செஞ்சுட்ருக்கு. இப்போ கூட ஹாட்ஸ்பாட் சிம்பிள் பாருங்கள், மேலே இருக்குது. மொபைல் அது இல்லாமல் ரூட் பண்ணியிருக்கும். அதனால் வந்து ஜியோ ஃபோனில் ஹாட்ஸ்பாட் இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கும். கரண்ட்டில் எம்பியும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் அதுக்கான லிங்க் கீழே டேரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கீழே வீடியோக்கு லிங்க் வந்து டிக்டாக் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லிங்க் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர முடியும். அந்த ஜியோ ஃபோன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன் தரேன், அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜியோ ஃபோனுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, டிக்டாக் வெர்ஷன் 3 இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்ட் டவுன்லோட் தான், டேரெக்டாக ஆம்னிஸ்டிலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும் டவுன்லோட் ஆகிறதுக்கு, அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆம்னிஸ்டி போய்க்கலாம். ஆம்னிஸ்டி மூலிமா தான் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதில் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம். ஓகே, டிக்டாக் V3 ஜிப்னு இருக்குது, அது இப்போ இன்ஸ்டால் கொடுத்தோம். ஓகே கொடுத்தோம்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம திருப்பியும் வந்து டிக்டாக் போயிடலாம். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓகே, சர்ச் சர்ச்சில் போயிட்டு என்னோடய ஐடி கொடுத்து, முத மாதிரியே தான் நீ யாரோட ஐடி வேணாலும் அதில் கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து ஜியோ ஃபோனில் இது 100% ஒர்க்கிங் மெத்தட். தெரியாதவங்களுக்கு இது புதுசாக தான் இருக்கும், தெரிஞ்ச எங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து இது ஜியோ ஃபோன் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜியோ ஃபோன் ஃபேன்ஸ் அப்படிங்கிற கீழே கமெண்ட் டேப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய ஐடி கொடுத்துக்கிறேன், முத மாதிரியே தான் யாரோட ஐடி வேணாலும் இப்படி கொடுத்துக்கலாம் செப்பரேட்டாக. அது இல்லாமல் கீழே வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறதையும் பார்த்துக்க முடியும். ஹெச்இஎஸ்எம் தமிழ் டெக்ஸ்டெல் அப்படிங்கிறது. ஓகே, ஜேசன் தமிழ் சர்ச் கொடுத்துடலாம். ஓகே, என்னோட ஐடி அப்படி வந்து டிக்டாக் ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன். அட் ஜேசன் தமிழ்னு போட்டிங்கன்னா கூட ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கூட ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம். கீழே பாருங்க ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். தமிழ் டெக்னாலஜி வீடியோஸ், லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் இதெல்லாமே போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக போய் சேனல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிக்டாக் உள்ள போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் யூடியூப்னு இருக்கும், யூடியூப் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக யூடியூப் போயிடும். என்னோடய சேனல் செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே என்னோடய டிக்டாக் வீடியோஸ் தான். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கீழே இருக்கிற ட்ரெண்டிங் எழுத்துட்டீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி ஆகிடும். அந்த ட்ரெண்டிங் மட்டும் யாரும் கொடுக்க வேணாம். ட்ரெண்டிங் லோட் ஆகிற மாதிரி காட்டும், ஆனால் லோட் ஆகாது, திருப்பியும் லோடிங்கே வந்துடும், இப்படியே நின்றும். ஒரு சில டைம்ஸ் வந்து கட் பண்ணுற பட்டன் அழுத்தனா வெளியே வந்துட்டு, ஒரு சில டைம்ஸில் வரமாட்டேங்குது. இது ஒரு பக்கு பட், ஆனால் டிக்டாக் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் அப்படி லோடிங்னே இருக்குது, கட் பண்ணுற பட்டன்லாம் அழுத்திட்டு கிடந்தாலும் வெளியே வராது. இது ஒரு பக்கு, பெரிய பெரிய மிகப்பெரிய பக்கு. ஆனாலும் டிக்டாக் ஒர்க் ஆகுதுங்கிறதப்போ சர்ச்சில் நம்ம போய் எடுத்துக்கலாம். ட்ரெண்டிங்கில் மட்டும் சில பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்களில் நிறைய அடுத்தடுத்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஜியோ ஃபோனுக்குமே கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிட்டே இருங்க காய்ஸ். வரவே மாட்டேங்குது இந்த பக்கையும் நான் காமிச்சிடணும். என்ன ரீசனுங்கிறத உங்களுக்கு சொல்லிடணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்னடா அது லோடிங் ஆகிட்டே இருக்கு, இவன் சொல்லவே இல்லையே இந்த பயிற்சிக்கிறேன் அப்படின்னு யாரும் திட்டிடக்கூடாது. அதனால் உண்மையாக நேச்சுரலாக என்னங்கிறது இதுதான், இதில் இப்படி தான் இருக்குங்கிறத உண்மையை வெளிப்படுத்தி நம்ம சொல்லிடலாம். ஓகே, இது வந்து வர மாதிரி தெரில, பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணாலும் மொபைலும் ஆஃப் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேட்டரி பிடிங்கிட்டு போட போகிறேன். ஓகே, இது வராது வராது, என்ன கொடுங்க சார் இது. இந்த ட்ரெண்டிங் மட்டும் அப்படி பண்ணுறது, மற்றபடி சர்ச்சில் சும்மா சூப்பர். நீ வருவியா? வருவியா? வரமாட்டியா? வரலின்னா உன் பேச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன அழுத்தினாலும் வரமாட்டேங்கிறதுலே, வந்துருலே, நீ வருவியா வரமாட்டியாலே, இந்த மாதிரி தான் நிறையா ஆப்ஸ் ஜியோ ஃபோன்லாம் வந்து நிறைய பேர் கட் போயிட்டு ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுல. இருந்தாலும் அது நிறைய வந்து நம்மளுக்கு சொல்லி தருது, நிறைய வந்து புது விதமான ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கோம், நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஓகே, இதுக்கு மேலே வேலைக்காகாது, பேட்டரி கழட்டி போடலாம். என்ன தான் அழுத்தினாலும் அது ஆஃப் ஆகும் போது ஒன்றும் இல்லை, பேட்டரி கழட்டி போட்டலாமா? கழட்டில் பேட்டரியே சரி, பேட்டரி கழட்டி போட்டுரும். ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதனால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுத்துட்டு பார்த்தாங்க, வெளியே கண்டிப்பா நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கும். இது மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் மிஸ்டர் ரஞ்சித் சேனல் லிங்க் கீழே இருக்குது, என்னோட விளாக் சேனல். அதில் வந்து என்னை பற்றி பர்சனல் வீடியோஸ் அதாவது சில விளாக்ஸும் வந்து பண்ணிகிட்ருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பாய். We'll be right back.